பத்தாண்டு காலமாக ஆட்சி நிற்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சியை, நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார். ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாய மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருந்திருக்கிறது. யாருக்கும் எந்த தவறும் செய்யாத ஒரு ஆட்சி. முழுமையாக இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி, எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அண்ணா, இந்த எஸ்கார்ட் கார்ல கொஞ்சம் சைட்ல போகணேன், டிராபிக் பிளாக் பண்ணாதீங்க ஐயா, இல்ல பீக் டைம்ல. அண்ணா, இந்த எஸ்கார்ட் கார், சிஆர்பிஎஃப் எஸ்கார்ட் கார்ல முன்னாடி போகணேன். எந்த வண்டி பிளாக் பண்ணாதீங்க. எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இந்தியாவுடைய எல்லா பகுதிக்குமான வளர்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக நாம் காட்டியிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இன்று எல்லா மக்களையும் கூட தீர்மானித்திருக்கின்றார்கள். மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். மறுபடியும் ஐந்தாண்டு காலம் பிரதமர் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஒரு நிலையான, தன்மையான, அற்புதமான ஆட்சி நம்முடைய நாட்டிலே வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்பதை உறுதி செய்துவிட்டு நாம் வாக்கு செலுத்துகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், 2024 தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று உறுதி செய்துவிட்டு நாம் வாக்களிக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழல்ல உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதன் குறிப்பாக மோடி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது இதை இங்கே நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற வேள்வியில உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். April 19 நம்முடைய சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகின்றேன். இங்க நிறைய பேர் இல்ல, எல்லாரும் வரலீங்க ஐயா, கிராமத்துல இருப்பாங்க, ஊர்ல இருப்பாங்க, தோட்டத்துல இருப்பாங்க. எல்லோருக்கும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். எதற்காக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும், எதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நெசவுத் தொழிலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக விசை தறிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட ஒரு வருட காலத்தில் முழுமையாக எங்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கின்றோம். June 4, 2024 ஆரம்பித்து June 4, 2025 முடியும் பொழுது நம்முடைய விசைத்தறி தொழிலுக்கு முழுவதுமாக பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கின்றோம். நம்முடைய விசைத்தறி தொழிலுக்கு முழுவதுமாக பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கின்றோம். சோமனூர்ல ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைப்போம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். அது வந்துவிட்டால் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்கள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அதற்கான விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கு நூல் சந்தை அமைத்து, நூல் வங்கி அமைத்து அதையும் கட்டுப்படுத்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளிக்கின்றோம். மூன்றாவதாக சூரிய மின்தகடு திட்டத்தை கொண்டு வந்து 75% மானியத்தினர் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 கால ஆட்சியில் எந்த அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதையும் சரி செய்து கொடுக்கின்றோம். நம்முடைய சூரிய மின்சார தகடு திட்டத்தின் மூலமாக இது ஒரு வருட காலம் தேவைங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு. குறிப்பாக இந்த ஊர் மணபாளையத்திலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக சொல்லி இருக்கின்றீர்கள். குடிநீர் பிரச்சனை அடிக்கடி வரல. இதற்கு முக்கிய தீர்வாக நாம் இந்த முறை மிக தெளிவாக இருக்கின்றோம். ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். 8 TMC தண்ணியை கொண்டு வர்றோம். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு நம்முடைய ஆனைமலை நல்லாறு திட்டம். அதனால் அருமை சகோதர சகோதரிகளே, 2 முக்கியமான முடிவுகள் இதை எடுக்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மத்திய அரசோடு சார்ந்து இருக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள் சேவகனாக மாற்றி அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்னை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறேன்.